என் இனிய உலக தமிழ் மக்களை, நாணயங்கள் மற்றும் பணத்தாளர்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய நாணயங்களில் சில நாணயங்கள் மட்டும் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக கிடைக்குங்க. அப்படி கிடைக்கக்கூடிய வித்தியாசமான நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன மாதிரிலாம் வந்து பார்த்தோம்னா அதில் அது அபூர்வமான நாணயங்களாங்கிற கண்டறியதை பற்றி தாங்க இந்த காணொலி வகையில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய சேகரிப்பாளர்களுக்கு இது போன்ற நாணயங்கள் கிடைச்சோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியாததுனால அவங்க சங்கங்களோட சேகரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மதிப்புமிக்க நாணயங்களை கூட வந்து பார்த்திங்கன்னா சரளமாக வந்து வெளியே விட்டுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலி மதிப்புமிக்க நாணயங்களை எவ்வாறு கண்டறியதுங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ₹1 நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா 1983 முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க. இது 1990 வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டது. இந்த நாணயமானது செம்மணிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்குங்க. இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 கிராம். அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ₹1 நாணயம் தாங்க. இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காத இரும்பினால் தயாரிக்கப்பட்டது. துருப்பிடிக்காத இரும்பு தான் ஆங்கிலத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெளியிடப்பட்ட முதல் துருப்பிடிக்காத இரும்பு ₹1 நாணயங்கிற பெருமை வந்து இந்த நாணயத்துக்கு உரியதுங்க. இந்த நாணயம் 1992 அறிமுகப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 2004 வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டதுங்க. நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.85 கிராம். இந்திய நாணயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நாணயங்களுக்கு பின்னாடியும் எக்கத்தக்க வரலாறுகள் இருக்குங்க. இந்த நாணயத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாணயத்தோட பின்பகுதியில் கோதுமையோட படம் வந்து இருக்கும். ஏன் இங்கே கோதுமையோட படத்தை மையப்படுத்தி இந்த நாணயமானது அத்தடிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்தியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நாடுங்க. இப்படிப்பட்ட விவசாய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை உற்பத்தியில் நம்ம முதன்மையான இடத்துல இருக்கோம்னே சொல்லலாம். உலக லெவலில் கிட்டத்தட்ட 2வது இடத்துல வந்து இருக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை உற்பத்தி மூலம் பெரிய லெவலில் நம்ம ஏற்றுமதியும் பண்ணி நம்ம பொருளாதாரத்தையும் பெரிய லெவலில் மேம்படுத்திக்கிட்டு இருக்கோங்க. இப்படிப்பட்ட இந்த கோதுமையை மையப்படுத்தி தான் இந்த நாணயமானது வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. இதில் ₹1 நாணயங்களில் இந்த மாடல்கள் மட்டும் இல்லாமல் எத்தனையோ வகையான மாடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோதுமையோட படம் வந்து இடம் பிடித்திருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தாலே அது உங்களுக்கே தெரியுங்க. சரி, எதுக்கு இது போன்ற நாணயங்கள் பெரிய லெவலுக்கு விற்பனை ஆகிருக்குங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயம் தாங்க பெரிய லெவலில் விற்பனையாக இருக்குது. இது பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. பொதுவாக இது போன்ற வித்தியாசமான நாணயங்கள் நிறைய சேகரிப்பாளர்களுக்கு பெரிய லெவலில் கிடைக்குங்க. ஆனால் இதை வந்து அவங்க பெரிய லெவலில் கண்டுக்கிற மாட்டாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மின்ட்டு மார்க் வந்து ராயல் மின்ட்டு லண்டனுங்க. அதாவது நம்ம சில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொந்த காலங்கள் நம்ம நாட்டு நாணயங்களை வந்து வெளிநாடுகளில் கொடுத்து அத்தடித்தவங்க. நம்ம நாணய தேவை அதிகமாக இருந்த காரணத்தினால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டோட மின்ட் மார்க் வந்து அந்த நாணயங்களை பதிப்பாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1985 அந்த 1க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் மார்க் இருக்கு. இதை பற்றி இது வெளிநாட்டு மின்ட்னே சொல்லலாங்க. ஏன்னா நம்ம நாட்டு மின்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நடுவில் வந்து இருக்கும். அதாவது 1985 அந்த 9க்கும் 8க்கும் நடுவில் வந்து கீழே வந்து இருக்கோங்க மின்ட் மார்க். இதை பற்றி நம்ம நாட்டு மின்ட்டுக்கோ அவங்க நாட்டு மின்ட்டுக்கோ வந்து நம்மளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இப்படி அவங்க நாட்டில் அத்தடிக்கப்பட்ட இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வண்ணங்களில் வந்து அத்தடிச்சிட்டாங்க. இது எப்படி உருவாக்கியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கு பாருங்கள், நிக்கல் பித்தளை கலவையை கொண்ட ஏதாவது ஒரு நாணயத்தோட உலக கலவையோ, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செம்பு நிக்கல் நாணயத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த டினாமினேஷன் அதாவது அந்த மதிப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வந்து அச்சடித்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்கள் இப்படி உருவாகிருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்எஸ் நாணயங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஃப் மெட்டல் ஸ்டைக்குன்னு சொல்ல ஃபுல் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் மெட்டல் ஸ்டைக்குங்க. இது போன்ற நாணயத்துக்கு மிகப்பெரிய லெவலில் மதிப்பு இருக்குங்க. இப்போ இந்த நாணயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெரிய லெவலில் வந்து ஒரு 7 நிறுவனங்கள் மூலம் விற்பனை செய்ய முயன்றிருக்காரு. அவர் எந்த லெவலுக்கு விற்பனை செய்திருக்காருன்னு பாருங்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஆக்ஷன்ங்கிற ஒரு பெரிய 7 நிறுவனங்கள் மூலம் விற்பனை செஞ்சுருக்காருங்க. அவர் கீழே தெளிவாக எழுதிட்டார் பாருங்கள். நாணயத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிராம் இருக்கணும், ஆனால் 5 கிராம் தான் இருக்குது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் கலந்தனால அதோட வெயிட் வந்து குறைஞ்சிருக்குங்க. அதே போல் அதோட டிசைன் பேட்டர்னும் வந்து மாறியிருக்கு. இப்படிப்பட்ட இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா 150,000 ரூபாயிலேருந்து 165,000 ரூபா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையாக இருக்குங்க. ஐட்டம் சொல்லுங்க நான் அந்த வார்த்தை இருப்பாருங்க. இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காத இரும்புலையோ சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற ஓஎம்எஸ் நாணயங்கள் வருங்க. ஆனால் இந்த துருப்பிடிக்காத இரும்புல வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்எஸ் நாணயங்கள் வந்தால் நம்மளால் எளிமையான முறையில் கண்டறிய முடியுங்க. அது எப்படி எளிமையான முறையில் கண்டறிய முடியும்னா, அந்த துருப்பிடிக்காத இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் அட்ராக் ஆகுங்க. ஒருவேளை ஓஎம்எஸ் நாணயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பு நிக்கலோ அல்லது வந்து நிக்கல் பித்தளையோ வந்து கலந்துச்சுன்னா அதெல்லாம்
அதெல்லாம் மேக்னெட் அட்ராக் ஆகாதுங்க. இதை பற்றி நீங்கள் எளிதான முறையில் கண்டறிஞ்சிடலாம். இப்போ வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎம்எஸ் நாணயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பு நிக்கல் வந்து கலந்துருச்சுங்க. செம்பு நிக்கல் கலந்தனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்களானது மேக்னெட் அட்ராக் ஆகலை. இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பெரிய லெவலில் விற்பனை செஞ்சுருக்காருங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா டோலிவால் ஆக்ஷனுங்கிற ஒரு பெரிய ஏல நிறுவனங்கள் மூலம் விற்பனை செஞ்சுருக்காரு. 2,800 ரூபாயிலிருந்து 3,000 ரூபா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு 4,000 ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குங்க. இப்படி ஓஎம்எஸ் நாணயங்கள் பெரிய லெவலில் நிறைய இடங்களில் வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால இது போன்ற ஓஎம்எஸ் நாணயங்கள் உங்கள்கிட்ட கிடைத்தா நீங்களும் இந்த முறையில் வந்து கையாண்டு பெரிய லெவலில் விற்பனை செய்யலாங்க. அதுக்கு நேரம் நம்ப குறிட்டு கட்டியிருக்க பாருங்க. இந்த காணொலி வேலை ஓஎம்எஸ் நாணயங்களை பற்றி அதில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சிறப்பு அம்சங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பேன் நான் நம்புகிறேன். இது போன்ற புது புது தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட மோனோ ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.